ஆயக்கலை 69 சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு முக்கியமான கலை தான் ஜோதிடக்கலை. நிறைய பேர் நினச்சிருக்காங்க இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தமானது, நமக்கு மட்டுமே சொந்தம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு கலை, இறைவனால் பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான கலை, வாழ்வியல் கலை. அடுத்து நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த பரிகாரம்ன்றது முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க. இறைவன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறது, மாற்றக்கூடிய பாவங்கள், மாற்ற முடியாத பாவங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை கடவுள் கிரகங்கள் நம்பகிட்டே பொறுப்பு கொடுத்துருக்கு. அது எந்தெந்த இடத்துல மாற்ற முடியும், உங்களால் மாற்ற முடியாதுன்ற விஷயத்தில் ஏஎல்பி ரொம்ப ஏழ்மையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போது இந்த பிரச்சனை முடியும் முடியாதுன்னு முதல்ல தெளிவாகிடுவீங்க. ஜோதிடத்துக்கு மட்டுமே ஐயா சொல்லலை, ஆனால் ஜோதிட கலைன்றது அடுத்தவங்களை வழிகாட்டக்கூடிய கலைன்றதுனால உங்களுக்கு முழுமையான பரிபூர்ண சித்தருடைய அருள் வேணும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது உள்ள வந்துடும், பரிபூர்ணமாக வருன்றதுனால தான் ஐயா வந்து அந்த நேரத்தை குறித்து வச்சுருக்காரு. ஆயக்கலை 69 சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு முக்கியமான கலை தான் ஜோதிடக்கலை. நிறைய பேர் நினச்சிருக்காங்க இது வந்து ஒரு மதத்துக்கு மட்டுமே சொந்தமானது, நமக்கு மட்டுமே சொந்தம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு கலை, இறைவனால் பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான கலை, வாழ்வியல் கலை. அடுத்து நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு புரிதலை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் எது, துன்பகரமான விஷயங்கள் எது, எந்த காலகட்டம் அப்படின்னு ஒரு கால கணிதத்தை தான் ஜோதிடம்ன்றது. நிறைய பேர் இது பார்த்தா வாழ்க்கை மாறிடுமான்னா மாறும், நிச்சயமாக மாறும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஜோதிடம் என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது எல்லாருக்கும் அமைப்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். நீங்கள் தேடணும், முதல்ல நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க ஜோதிடம்னா என்னென்னு புரிஞ்சுங்க. உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுடைய பதிவு தான் ஜோதிடம். கிரகனுடைய தன்மையை முன்கூட்டி எடுத்து கொடுக்கும். ஒரு சில எங்கள் ஐயா ஏஎல்பி கண்டுபிடிச்ச பொதுவுறை ஐயா சொல்லியிருப்பார், ஒரு சில அமைப்புகளை மாற்ற முடியும், ஒரு சில அமைப்புகளை மாற்ற முடியாது. இறைவனுடைய விஷயத்தில் ஏழு அறிவு மனுஷனுக்கு கொடுத்தான், அந்த ஏழாவது அறிவுன்றது இப்படி தான். ஜாதகத்தில் ஒரு சில அமைப்பை உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும். அதை எது மாற்றி அமைக்கலாம் அமைக்கக்கூடாதுன்ற வழிமுறையை நம்ம ஏஎல்பியில் ரொம்ப துல்லியமாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் கையிலே லகானம் கொடுத்துருவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, உங்கள் நீங்களே அது பொறுப்பாளி, இந்த விஷயத்தை நீங்களே மாற்றிக்கலான்ற ஒரு விஷயத்தையும் சூட்சமத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே ஜோதிடம் படிக்கணும். உங்கள் வாழ்வில் முக்கியமான விஷயங்க, அடுத்த கட்டமாக உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்ல கருத்தை தெரிஞ்சிக்கலாம், முன்கூட்டியே தெரிஞ்சிக்கலாம். துன்பமான காலகட்டத்தை தெரிஞ்சிக்கலாம், நல்ல காலகட்டத்தையும் தெரிஞ்சிக்கலாம். உண்மை உங்கள் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் ஜோதிடம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் வந்து இது இது இன்னும் நியாயமாக சொல்லப்போனால் பள்ளி கல்லூரி ஆரம்ப நிலையிலேருந்து ஜோதிடத்தை கொண்டு வரணும். ஏன்னா 69 கலையில் முக்கியமான கலைங்க, மணி மந்திர ஔஷதாலையும் சொல்லுவாங்க. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. ஆயுர்வேதிக்கும் சித்தா ஜோதிடம் எல்லாமே ஒன்றும் பின்னி பணிந்த ஒரு விஷயங்கள். இதில் நீங்கள் வந்து இப்போ மருத்துவத்துறையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த முறையை ஜோதிடத்தை கண்டிப்பாக கற்றுனே தீரணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஆகும். சித்த வயதில் இருக்கவங்களுக்கு யாராருக்கு, அதாவது நீங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அமைப்பு, யார் யார் எந்தெந்த வைத்தியத்தை தெரிஞ்சலாம் சரி இருக்கும். இவர் சித்தா பயன்படுத்தினா அந்த நோய் குணமாகும், இவர் அலோபதியை பயன்படுத்தலாம், இவர் ஆயுர்வேதம் பயன்படுத்தலாம், இவர் யுனானை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கக்கூடியதுமே ஜோதிடத்தில் உண்டு. எந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான காலகட்டம் உண்டு அப்படின்னு நீங்கள் ஜோதிடத்தில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயமாவோ, அப்படியே இதுக்கு ஒரு 100 வருஷம் படிக்கணும், 50 வருஷம் படிக்கணும்லாம் யாரும் அப்படி சொல்லலை. நீங்கள் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15-20 நாள்லேயும் ஜோதிடத்தை கற்றுக்கலாம். நீங்கள் சோ மோட்டிவாக கற்றுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கோங்கன்னு சொல்ல வரோம். இதில் வந்து இதில் இங்கே தான் வந்து கற்றுக்கங்க, அங்கே தான் வந்து கற்றுக்கிட்டுன்னு யாரும் சொல்லலை. இதுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. எல்லாருமே எங்கேயாவது ஜோதிடத்தை கற்றுக்கங்க, உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுங்க. அது எப்படி மாற்றாமல் போயிடும், கிரகங்களோடு பயணிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி மனிதர்களோட பயணத்தை நீங்கள் கிரகத்தோடு பயணிக்க போகிறீங்க. நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும், தன்மை வந்துடும். அந்த தன்மை வரும்போது இறைத்தன்மை உங்களுக்கு வந்துடும். என்ன தான் நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே வேறு சந்தேகமான நிலைமை இருந்தாலும் ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வு முன்கூட்டியே பார்க்கும்போது ஒரு அபரிதமான ஒரு பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அங்கே தான் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை மாறு. ஏன் சொல்கிறேன்னா அடுத்தவங்களுடைய தலையிடத்தை பார்த்து தெரிஞ்சக்கூடிய தன்மை வந்துடும். பயம் அந்த வரும்போது ஒரு பயம் வந்துடும், பயம் வரும்போது உங்களுக்கு பொறுப்பு வந்துடும், கடமை அதிகரிச்சிடும். ஓஹோ, அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்ற பொறுப்பும் கடமையும் தன்னால் உங்களுக்கு வந்துச்சுன்னாவே அதுக்கப்புறம் தவறுகள் செய்யறதுக்கான இடமே அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொல்கிறோம், எல்லாருமே இது இந்த கலையை கற்றுக்கங்க. ரொம்ப அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அதாவது இதில் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம், அவருடைய விடாமுயற்சி தான் ஸ்பெஷல். 16-17 வருஷமாக ஒரு புதிய முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப எளிமையான விஷயம். என்ன விஷயம்னா, காம்ப்ளிகேட்டாக ஒரு காலத்தில் ஜோதிட முறை இருந்தது, இவங்க மட்டும்தான் கற்றுக்கலாம் அப்படின்ற வரம்பு இருந்தது, இல்லை கற்றுக்கவே முடியாதுப்பா அது பெரிய விஷயம் அப்படின்னு இருந்தது. உண்மைதான், அந்த ஒரு பிம்பம் இருந்தது, யாரும் மறுக்க முடியாது.
இப்போ இதில் பாரம்பரியத்துக்கும் இதுக்கும் எந்த இது இதுவும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது, அதே முறை தான். ஆனால் ரொம்ப விரைவாக, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன், 500 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், நீங்கள் அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் போயிடலாம், ஃப்ளைட்டு பிடிச்சி போப்பான்னு சொல்கிறோம். ட்ரெயினில் போகிறவங்க இருப்பாங்க, பஸ்ஸில் போகிறவங்க இருப்பாங்க, ட்ராவல்ஸ் போகிறவங்க இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவரில் போய் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வந்து இவ்வளோ நாள் கற்றுக்கணும், இவ்வளோ டியூரேஷன் கத்தெல்லாம் கிடையாது, அதே வழிமுறை தான். நீங்களும் அங்கே தான் போய் சேர போகிறீங்க, அவங்களும் அங்கே தான் போய் சேர போகிறாங்க. ஆனால் குறுகிய கால வழி, எளிமையான வழி, இது காம்ப்ளிகேட்டட் விஷயமே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு 15 நாளில் துல்லியமான பலன், அதாவது நம்மளுக்கு தேவை வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தேவையில்லை, அது எவ்வளோ விஷயம் நடந்திருக்கலாம், அது கர்மா நடந்திருக்கலாம், அது நம்ம போய் ஆய்வு பண்ணி என்ன பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இப்போது நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லதா கெட்டதாக தெரிஞ்சிக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம். அதில் ஏஎல்பி தனித்துவமாக இருக்குது. இப்போது லக்னம் உங்களுக்கு வளரும் அப்படின்றது தான் ஐயா கண்டுபிடிச்ச மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அப்போது நீங்கள் பிறக்கும்போது மேல் லக்னமாக இருப்பீங்க, ஆனால் இப்போ அந்த லக்ன பலன் இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அப்போது துலா ராசியாக இருப்பீங்க, நீங்கள் இப்போ போய் ராசி பலன் புக்கில் போய் துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாதுன்னா அவட கண்டுபிடிப்பு. இல்லைப்பா, மனிதனுடைய உள்ளமும் உடலும் எப்படி வளருதோ அந்த மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பும் லக்னமும் வளரணும் தான் அவட கண்டுபிடிப்பு. அதனால் மிக துல்லியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய முறை தான் நம்ம ஏஎல்பி முறை. அதனால் தயவு செஞ்சு படிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமைக்கங்க. பரிகாரம்ன்றது முதல்ல என்னென்னு புரிஞ்சுங்க. இறைவன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறது, ஐயா கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை கொடுக்குறது தான். அதான் முதல்லையே சொன்னேன், மாற்றக்கூடிய பாவங்கள், மாற்ற முடியாத பாவங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை கடவுள் கிரகங்கள் நம்பகிட்டே பொறுப்பு கொடுத்துருக்கு. அது எந்தெந்த இடத்துல மாற்ற முடியும், உங்களால் மாற்ற முடியாதன்ற விஷயத்தில் ஏஎல்பி ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போது இந்த பிரச்சனை முடியும் முடியாதுன்னு முதல்ல தெளிவாகிடுவீங்க. இந்த விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு தெளிவாயிடுச்சிங்கன்னா அது அந்த மாதிரி ஒரு ட்ராவலை பண்ணுவீங்க. நடக்கும்னு தெரிஞ்சுன்னா எஃபர்ட் எடுப்பீங்க. இந்த ரெண்டு விஷயமே நம்ம ஏஎல்பி ரொம்ப துல்லியமாக சொல்லிடுவாங்க, ஐயா இந்த காலகட்டத்தில் நடக்கும் இல்லை நடக்காது. அது இந்த அமைப்புனால நாங்கள் அதை பார்க்கும்போது சொல்லிடுவோம், இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐயா, நீங்கள் 2 வருஷம் பொறுத்து தான் தீரணும், 2 வயசு வரைக்கும் இதில் மாற்றம் கிடையாது, நீங்கள் எந்த கோயில் குளம் போனாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். நடக்கக்கூடிய இடக்கிறதுக்கு மட்டும்தான் பரிகாரத்தை சொல்லுவோம். ஏன்னா நடக்கப்போது சரி இன்னும் நன்மையாக கூடுதலாக நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உண்மையாக நடக்காதுன்னாலும் இறைவன்கிட்ட போகலாம். எல்லா விஷயமும் இந்த எல்லாத்தையும் தாண்டி இறைவர்கள் ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லா சக்தியும் தாண்டி அவர் நினச்சாலும் இதை வேணால் மாற்றலாம். அப்போது தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் பரிகாரத்துக்கு சொல்லுவோமே தவிர தேவையில்லாமல் அவங்கள அலைய வைக்க வேண்டிய அவசியம் எந்த கடவுளுமே எங்கேயும் சொல்லலை, நம்மளும் அதை ரெஃபர் பண்ணுறது கிடையாது. இல்லை அது ஸ்பெசிஃபிக்காக காரணம், ஐயா சொன்ன காரணம் அபரிதமான ஒரு காரணம். எல்லா முனிவர்களும் சித்தர்களும் எல்லாமே அந்த பிரம்ம மூத்திரத்தில் ஐக்கியமாயிடுவாங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்குன்னு வச்சு எங்களை ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், நீங்கள் அப்போ யார், தெய்வத்தோடு கலக்கக்கூடிய இடம் தான் பிரம்ம மூத்த நேரம். இறைவனோட கலக்கிறீங்க, சித்தர்களோட சித்தர்களாக நீங்கள் இருப்பீங்க, உங்களுடைய பரிபூர்ண அல்ல அருள் கிடைக்கும். எந்த கெட்ட எண்ணங்கள் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல மாறி போயிடும். ஃபஸ்ட்டு விஷயம், தூய்மையாக இருக்கும் மனது, எந்த சஞ்சலமும் இருக்காது, குறிப்பாக அடுத்தவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. உங்களால் வீட்டில் நீங்கள் கற்றுன்னு வச்சிங்களேன், மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரம், இறை அருள் பிரபஞ்சத்தினுடைய அருள் முழுமையாக நிறைய ஒரு அந்த இடத்துல கிடைக்கும். அப்போது அந்த தன்மையோடு நீங்கள் படிக்கும்போது இந்த தன்மையை முழுசாக அவங்களை உள்வாடின்னு சொல்கிறது தான் ஐயா தெளிவாக சொல்கிறார். பிரம்ம மூத்திரம் எதை கற்றுக்கங்க, இந்த விஷயம் இல்லை, அவர் பொதுவாகவே சொல்லுவார், ஐயா படிக்கிற பையன் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த டைமில் படிக்க சொல்லுங்கள், வேலைக்கு போகிற யாராவது இருந்தாலும் அந்த டைமில் எழுந்துக்க சொல்லுங்கள், இன்றைய திட்டமிடல் இன்றைக்கி என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் முன்னெடுக்க சொல்லுங்கள். ஜோதிடத்துக்கு மட்டுமே ஐயா சொல்லலை, ஆனால் ஜோதிட கலைன்றது அடுத்தவங்களை வழிகாட்டக்கூடிய கலைன்றதுனால உங்களுக்கு முழுமையான பரிபூர்ண சித்தருடைய அருள் வேணும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது உள்ள வந்துடும் பரிபூர்ணமாக வருன்றதுனால தான் ஐயா வந்து அந்த நேரத்தை குறித்து வச்சுருக்காரு.